தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக உள்ளது தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதுக்கோட்டையில் ஒன்பது சென்டிமீட்டர் நீலகிரியில் எட்டு சென்டிமீட்டர் தருமபுரி திருவள்ளூர் கடலூர் மதுரை மற்றும் சிவகங்கையில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் முப்பத்தெட்டு புள்ளி டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக நாமக்கல்லில் இருபது டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகியுள்ளது தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் முப்பத்து மூன்று முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் மற்றும் வட தமிழக கடலோரப் பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் முப்பத்து நான்கு முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் முப்பத்தைந்து முதல் முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் மற்றும் மலைப்பகுதிகளில் இருபது முதல் இருபத்தேழு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகிறது து சென்னை மீனம்பாக்கத்தில் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸும் நுங்கம்பாக்கத்தில் முப்பத்தி ஆறு புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகியுள்ளது நாளை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய நாளை மீனவர்களுக்கான எச்சரிக்கை குமரிக்கடல் பகுதிகள் வளைகுடா மற்றும் தமிழக கடலோரப் பகுதிகள் மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் கூடும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்